ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரன் ஃபார்மிங். சார் எப்படி ராஜா வேணும்னு சப்ளை வச்சு பண்ணு, கிளிக் த பெல் பட்டன். ஓகேடா, ஒரு ராஜிக்காக வெளியே வந்திருக்கோம். இங்கே வந்து ஜிம்முக்கு போக முடியாத நிலமை. எப்படின்னு கொஞ்சம் நாட்கள் ஓடிடும். ஜிம்முக்கு போகாமல் இருந்தோம் அப்படின்னா, ஒர்க் அவுட் எதுவும் பண்ணாமல் இருந்தேன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அர்னால்டாவே இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கான ஃபுட்டு லோட் பண்ணி இருந்தால் தான் அந்த மசில் நிற்கும். அப்போ அந்த 20 நாளில் நமக்கு மசில் டல்லாக போகிறது உறுதி தான். ஆனாலும் நம்மளுடைய ஃபிட்னஸை நம்ம விடாமல் இருக்கணும். மசில் ரெண்டாவது, ஃபிட்னஸ்ங்கிறது வேறு. நம்ம ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், என்ன சொல்கிறது, விட்டுட்டோம், எந்த ஆக்டிவும் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபிட்னஸ் நம்மளை விட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ ஆக்டிவாக இருக்கிறது தான் ஃபிட்னஸ், ஆக்டிவாக இருக்கிறது வச்சுக்கணும். ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து நாம் சில ஒர்க் அவுட்ஸை பண்ண போகிறோம். ஓகேவா? ரூம் வந்து நல்ல ரூம் தான், ஆனால் கொஞ்சம் சின்ன ரூமு. ரொம்ப அங்கேயும் இங்கேயும் போட்டு கையை காலம் ஆட்டோம்னா எல்லாத்தையும் தட்ட வேண்டிய நிலமை இருக்கும். ஓகே, ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணிப்போம். ஒர்க் அவுட் டைம் எல்லா டைமும் இந்த வாட்ச் கையிலே கட்டி அப்படி பழக்கம் ஆயிடுச்சு. அது இல்லைன்னு தான் வந்துடும். நல்ல கூலிங்கான பேஸ் வரும், இருக்கிறது தூக்கம் தூக்கமாக வரும். ஓகே, கரெக்டாக புஷ்ஷப் போடுமா? கேமரா வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சு அகம் பண்ணுறேன். ஸோ இன்னும் மறுபடியும் இறக்கி தான் பண்ணணும். ஆள் இல்லை. பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். ரெடி? 100 புஷ்அப் பண்ணணுமா? பம்பிங் புஷ்அப். ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. ஓகே, புஷ்அப் முடிஞ்சு நெக்ஸ்ட் அப்படியே ரொம்ப ரெஸ்ட் விடலாம். டம் பண்ணு, உடம்பு வந்து வார்ம் பண்ணுறது தான். போமா? 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. கேமரா ஆன்ல இருக்கான்னு தெரியல. அதான் அப்புறம் மகேன் ஒரு 30, மகேன் ஒரு 30. கிளைமேட் வேற பயங்கர கூலிங் கிளைமேட்டா. மாதிரி கிளைமேட்லையும் நம்ம வந்து நம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணி பழகணும்னா வெளியில் போய் ஏதாவது வேலை செய்யும்போது கூட ரொம்ப கஷ்டம் தெரியாது. இந்த 30 பீஸும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் 130, 130.
நான் உள்ள கடந்து குதிச்சுட்டு இருக்க பார்த்து ஹோட்டல்காரங்க பயந்துட்டாங்க. நான் இன்னும் நடக்குதுறாங்க, சக்க சக்க சக்கன்னு சவுண்டு கேட்குது. அங்கே ஒரு 30
நமக்கு பண்ணுற ஒர்க் அவுட்னால மசில் கெயின் ஆயிடுமா? சூப்பராக மசில் தான் திறன் பண்ணுறமான கேட்டால் கிடையாது. எனக்கு பம்ப் ஆகிறத வச்சு அப்படி நினச்சிடக்கூடாது. இது ஆல்ரெடி இருக்கணும், இருக்கிற மசில் அதனால பம்ப் ஆகுது. இது வந்து ஒரு ஃபிட்னஸ். நம்ம உடலை வந்து நல்லா அசைவு கொடுக்கறது, உடம்பு வேர்க்க வைக்கிறது, மூச்சை நல்லா சர்க்குலேட் ஆக வைக்கிறது, பிளட்டை நல்லா சர்க்குலேட் ஆக வைக்கிறது. இது ஃபிட்னஸ்க்காக நம்ம பண்ணுறது. ஓகேவா? இது யார் வேணாலும் பண்ணலாம். இது உங்கள் ஃபிட்னஸுக்கு கை கொடுக்குமானா நூற்றுக்கு நூறு கரெக்ட் கை கொடுக்கும். ஃபிட்னஸ்னால் என்னென்னா சொல்லிட்டேன், ஆக்டிவாக வச்சுக்கிறது. ஒன்றே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த பயிற்சிகள் கை கொடுக்குமானா கண்டிப்பாக கை கொடுக்கும். இங்கே இருக்கிறது வரைக்கும் இந்த இதை நான் அப்லோட் பண்ணணும், ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்தது கொஞ்சம் ஃப்ரீ ஸ்குவாட் போடும். ஓகே, ரெடி? ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கனால எல்லா செட்டும் காட்ட முடியல. ஃப்ரீ ஸ்பாட்டு மூணு செட்டு முடிச்சாச்சு. இப்போ இது ஒன்று, டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், சம்டைம்ஸ் இந்த ஒர்க் அவுட் போடும்போது சிலருக்கு தோணும், என்னடா இது எப்படி ரா பைசெப்ஸ் இதாகுது, இதை சைடு ஒன்று பார்த்தா தெரியும். ஓகே, டா ஓகே, அப்படியாக ஃபைனல் செட்டு முடிக்க போகிறோம். ஓகேவா? இது கூட சேர்ந்து ஒரு 30 மினிட் ஜாகிங் போன வச்சுக்கோங்க. 30 மினிட் ஜாகிங் போன வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நாளைக்கு டைம் செட் ஆனால் ஜாகிங் போயிட்டு வந்துட்டு இந்த ஒர்க் அவுட்லாம் கண்டினியூ பண்ண போவோம். சூப்பராக இருக்கும். என்னடா டயட் ஃபுட்டு கிடைக்கலையே, ரொம்ப ஃபேட்டு போட்டுருமோ பயம் வேண்டாம். நீங்களா இந்த சிக்ஸ் பேக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பட வேண்டியது. ஆக்சுவலாக சிக்ஸ் பேக்ஸுக்காக ஒர்க் அவுட் ஓகே, ஆனால் மற்றபடி நான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறது வந்து கான்செப்ட் இது தான். நம்ம அதுக்கப்புறம் போயிட்டு ஊரில் போயிட்டு ஜிம் ஸ்டார்ட் பண்ண நினச்சாலோ இல்லை வேறு நம்ம பண்ண நம்ம ஜிம்மு மட்டுமே பண்ணுறோம், ஓடுறது சாதுறது குதிரை ஓட்டம் அதிர ஓட்டம் எல்லாமே பண்ணுறேங்க. எல்லாம் பண்ணுறதுக்கு அந்த ஃபிட்னஸ் இருக்கணும். அது அதுதான் ஃபிட்னஸ். எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு நம்ம உடம்பு தயாராக இருக்கிறது தான் ஃபிட்னஸ். நம்ம இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே செய்யலை, ஒரு வேலையும் செய்யலை, நல்ல ரெஸ்ட் எடுத்து நல்லா தின்னுக்கிட்டு இருந்துட்டோம், தூங்கிக்கிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா அங்கே போய் நம்மளால் அந்த வேலைகளை செய்ய முடியாது. மறுபடியும் அதை மீட்டு கொண்டு கொஞ்சம் நாளாகும். நம்ம எப்பவுமே தயாராக இருக்கணும் என்னை பொறுத்தவரை. இப்போ இங்கே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு ஒரு குழப்பம் இல்லை, எல்லாமே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். ஃபிட்டாக இருக்கிறதுக்கு எப்போவும் சொல்கிறது தான், ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நான் உங்கள் ராஜா பாரம்.